செய்யாதே. கர்மங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும், நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய். ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு காதலன் காதலி என்ற உறவுல வந்திருக்கிறார். நாங்க எல்லாருமே பக்தி மார்க்கத்திலிருந்தே, பக்தர்களாயிருக்கைகள் இருந்தே, கடவுளோட அரைக்கல்பத்துக்கு மேல அரைக்கல்பமா காதலிகளாக இருக்கிறார். ஆனா இந்த பாபாவோட எனக்கு பக்தி மார்க்கத்துல இறைவன்ல இருக்கிற அந்த அதீத விருப்பம், அதீத அன்பு, அதுதான் பாபா காதல் என்ற. ஆனா இந்த காதல்ல எந்த விகாரங்களும் இல்லை. அதே மாதிரி லௌகீகத்திலையும் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்தா காணும் ரெண்டு விருப்பமா இருக்கிற காதலர்கள், தூய்மையான காதல் ரெண்டுக்கு பாபா சொல்றார். அந்த மாதிரியான ஒரு அன்புகளுக்கு பாபால் இருக்குது. அடுத்தது பாபா வந்து சந்திக்கலதான் அந்த அன்பு முழுமை பெறும். பாபாட்ட இருந்து அந்த நான் யார நேசிச்சனோ அவர்கிட்ட இருந்து முழுமையா நான் ஒரு மன நிறைவு பெறுவேன். பாபாவை நான் வந்து சந்திக்கல. பக்தர்களா இருக்கிறவையில் நிறைய அன்போடு இருப்பினம், ஆனா அவையிலால சக்தியை பெற்றுக்கொள்ள இல்லாம இருக்கும். ரெண்டு பாபா சொல்ற ஏனென்றா அவை சந்திக்க மாட்டின கடைசி வரைக்கும். ஒரு உறவு எங்கேயோ தூரத்துறை இருக்குது, சந்திக்கலதானே அது ஒரு மன நிறைவு, ஒரு முழுமை, மனத்திருப்தி எல்லாமே வரும், அமைதி எல்லாமே வரும். இப்ப இந்த பக்தர்கள் வந்து கடவுளை சந்திக்காம இருக்கிறதுனால அவையினால சக்தியை பெற இயலாமல் இருக்குது. ரெண்டு பாபா சொல்ற நிறைய முயற்சி செய்வினம், ஆனா சந்திக்காம இருக்கிறதுனால சக்திய குறையலாம இருக்கு. ஆனாலும் சாது சன்னியாசிகள் முனிவர்கள் அவையில் வந்து கொஞ்சமாவது தூய்மையா இருக்கணும் இருக்கிறதால ஏதோ ஒரு கொஞ்சத்தை அவை தற்காலிகமா பெற்று அனுபவிச்சு கொள்ளினா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நான் துறவு தியாகம், அதாவது எல்லையற்ற விருப்பமின்மை என்ற ஒன்றுக்குள்ள வராமல் தவம் செய்ய இயலாது. தவம் என்றா நான் அவற்றை நினைவுல இருக்கிறது. ரெண்டு பாபா காதலன் காதலி என்று உறவை வச்சுக்கொண்டு சொல்லிக்கொண்டு போற. அடுத்தது
இந்த ஞானம் யோகம் தான் நான் சத்தியோகத்துல போய் சந்தோஷமா எல்லாருமே இருக்கத்தான் போயிருக்கேன். பிரஜைகளா இருந்தா என்ன, வேலையாட்கள் பணியாட்களா இருந்தா என்ன, எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க போயிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு அந்தஸ்தை கொண்டு வர போறது இந்த ஞானமும் யோகமும் தான். இப்ப பாபாவோட குழந்தைகளே எனக்கு ஞானம் யோகத்துக்கு நேரம் இல்லை என்று சொல்லிடுமா. பாபாவோட இருக்கிற குழந்தைகளே எனக்கு ஞானம் யோகத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுமா. அப்ப அவன் அந்தஸ்து என்னவா வரப்போகுது என்பதை யோசிக்கணும். அடுத்தது தண்டனைக்கு ஆளாகுவினா, அதையும் பாபா சொல்லுத. நான் 10 வருஷமா பாபாவோட இருக்கிறேன், நேற்றுக்கு ஒரு பிள்ளை புதுசா வருதுன்னா புதுசா வர ஆத்மாக்கள் எங்களை விட ஞானம் யோகத்துல ஆர்வம் உள்ளவிலாகவும் முன்னோடிகளாகவும் இருப்பினான் பாபா சொல்ற. அதால நான் வெள்ளந்த வந்த நான் திறமைசாலி, நான் அனுபவசாலி என்று நான் நினைச்சு கொண்டு இருக்கேலாது என்று சொல்ற. காலந்தாழ்த்தி வாரவில் வேகமா எங்களை பாஞ்சு முன்னேறி கொண்டு போயிடுவின. எங்களோட முன்னேற்றத்துக்கு அடிப்படையா இருக்கிறது ஞானமும் யோகமும் தான். இந்த ஞானமும் யோகமும் தான் எங்களுக்குள்ள பண்புகள் குணங்களை வளர்க்க போகுது. அந்த பண்புகள் குணங்கள் எங்களுக்குள்ள இல்லாட்டிக்கு எங்களோட ஸ்திதி அடிக்கடி குழம்பி கொண்டிருப்போம், அடிக்கடி நாங்கள் துன்பத்துக்குள்ள போய்கொண்டிருப்போம். அப்படி துன்பத்துக்குள்ள போகாம இருக்கிற ஆத்மாக்கள் மகாவீரர்கள் என்று பாபா அன்னைக்கு சொல்றாரு. மகாவீரர் என்று சொன்னா இந்த திறமையை காட்டி நான் மகாவீரராக இருக்கே இல்லாது. எனக்கு ஆன்மீகமும் சாத்வீகமும் பண்புகளும் குணங்களும் எனக்குள்ள இருந்தா தான் நான் ஒரு மகாவீரராக இருக்கலாம் என்று பாபா அன்னைக்கு பிளெஸிங்ல சொல்றார். இனிமையான குழந்தைகளே, உண்மையான காதலிகளாகி ஒரே ஒரு அன்பிற்கினியவரான என்னை நினையுங்கள். உங்கள் ஆயுட்காலங்கள் நீடிக்கும். யோகத்தின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவுமே உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். அதான் படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும்னு சொல்லி சொல்லுவீங்க. பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் தேடி கொண்டு போனா ஊருக்குள்ள ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கும், அதை விட்டுட்டு இங்கேயோ தூரத்துல டவுன்ல இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தை அட்மிஷன் ஓடி திரிவினா. இப்ப ஒரு நல்ல அம்மா அப்பான என்ன சொல்லுவீங்க, படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் என்ன சொல்லுவீன. அப்படித்தான் இப்ப ஞானத்துக்கும் யோகத்துக்கும் எனக்கு ஒரு சூழ்நிலை வேணும், எனக்கு சந்தர்ப்பம் வேணும், எனக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கணும், எனக்கு கதியில ஒரு ஆள் இருந்து இன்னார் இருந்து யோகம் நடத்தினா தான் எனக்கு யோகம் நல்லா வரும், இப்படி எல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன். அப்படி இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் காணாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதால சாக்கு போக்குகள் சொல்ற. மகாவீர் குழந்தைகள் சாக்கு போக்குகள் சொல்ல மாட்டினம் என்றும் இன்னைக்கு பாப்பா சொல்ற. அவைக்கு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு சவாலாவே அவைக்கு இருக்காது. அவையிலையும் முரளியையும் அவையிலையும் பாபாவையும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ எந்த ஒரு மனுஷரோ பிரிக்கவே இல்லாது. இப்படித்தான் இருப்பின. உண்மையான காதலிகளாகி ஒரே ஒரு அன்பிற்கினியவரான என்னை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆயுட்காலங்கள் நீடிக்கும். யோகத்தின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவுமே உங்களால் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். சேவையின் மூலமா உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும் சொல்றாரு பாபா சொல்ல. அப்ப சேவை சேவைன்னு பின்னால ஓடி எங்களை நாங்க ஏமாத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு போகக்கூடாது. ஞானம் யோகம் இல்லாமல் சேவையின் ஆதாரத்துல வாழ்ந்ததுன்னா நாளைக்கு சேவை செய்யற ஒரு சூழ்நிலை வராட்டிக்கு இந்த ஸ்திதி அவ்வளவுதான். அதோட ஞானம் யோகம் இல்லாமல் சேவை சேவையின் ஓடிக்கொண்டிருக்கிற சேவையில எந்த விதமான ஒரு பெருமதியான தகுதி வாய்ந்த பலாபலன்களும் உருவாகாது. அது வெறும் அழகான ஒரு மரமா இருக்கும் பார்க்க, ஆனா எல்லாமே பிஞ்சும் பூச்சி புழுவும் இப்படித்தான் இருக்கும். ஒரு வெம்பல் பழமா இருக்கும். இப்ப சில வழியில சில மாமரம் நல்லா காய்க்கும், ஆனா ஒரே வெம்பி 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 விழும் பழங்கள். இருந்து ஆரோக்கியமான நல்ல பழங்களா உருவாகாது, அதுல இருந்து நல்ல விதைகள் உருவாகாது. காரணம் என்ன, விதை நல்லம் இல்லை. இப்ப சேவைக்கு விதை ஞானமும் யோகமும், அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சேவைண்டு ஓடி திரிஞ்சு எங்களையும் நாங்க மாத்தி பாபாவுக்கும் இதோ நான் சேவை செய்யற மாதிரி காட்டி பாபாவுக்கு நான் காட்டே இல்லம்மா சேவை செய்யறேன்னு காட்டே இல்லாது. பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு குழந்தைகளாகிய உங்களிடம் தந்தை வந்து என்ன உதவி கேட்கிற. பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு குழந்தைகளாகிய உங்களிடம் தந்தை வந்து என்ன உதவி கேட்கிற.
குழந்தைகளே, உங்கள் தூய்மையின் உதவியே எனக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் காமம் என்ற விகாரத்தை உதைத்து தள்ளி நிச்சயமாக தூய்மையாகுவீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். அதிகாலையில் கண் விழித்ததும் உங்களுக்குள் கூறுங்கள், இனிமையான பாபா, நான் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். நான் தூய்மையாகி நிச்சயமாக பாரதத்தை தூய்மையாக்குவேன். நான் நிச்சயமாக உங்கள் கற்பித்தல்களை பின்பற்றுவேன். நான் எந்த பாவ செயல்களும் செய்ய மாட்டேன். பாபா, இது உங்கள் அற்புதமே. நான் ஒரு உலக அதிபதி ஆகுவேன் என்று கனவு கூடி கண்டதில்லை. எப்படி இருந்த என்னை நீங்கள் எப்படி ஆக்கிவிட்டீர்கள் என்று பாருங்கள் என்று பாபாவோட அதிகாலையில் எழும்பி உரையாட சொல்ற பாடல். இதயம் உங்களை கூவி அழைக்க விரும்புகின்றது. ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரே ஒரு அன்பிற்கினிய தந்தையின் காதலிகள் என்பது அன்பிற்கினிய குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். ஒரு காதலிக்கும் காதலருக்கும் இடையிலான உறவு முறை எவ்வளவு பலமானது என்பது உங்களுக்கு தெரியும். மனித காதலர்கள் ஒருவர் மற்றவரில் சரீர ரீதியான அன்பு வைத்திருப்பார்கள், ஆனால் விகாரத்துக்காக அல்ல. சரீர ரீதியான அன்புதான், ஆனால் விகாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்காது. உண்மையான சின்சியரான பியோரான மனித காதலர்களா இருந்தா. ஒரு தம்பதி திருமணம் செய்து கணவர் மனைவி என்று அழைக்கப்படும் போது அவர்கள் ஒருவர் மற்றவரை தூய்மையில்லாமல் ஆக்குவதற்காக காதலியாகவும் காதலராகவும் ஆகுகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தாங்கள் விகாரத்தில் ஈடுபடுவார்கள் என்பது அவர்கள் முற்கூட்டியே தெரிந்திருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஆத்மாக்கள் எல்லோரினதும் அன்பிற்கினியவரான ஒரே ஒரு அன்பிற்கினியவரின் காதலிகள் ஆகிவிட்டீர்கள். எல்லோரும் அந்த ஒரே ஒருவரின் காதலிகள். பக்தர்கள் எல்லோரும் ஒரே ஒரு கடவுளுக்கு. இன்னைக்கு பாபா என்ன சொல்ற, குழந்தைகள்னு சொல்லல, வாரிசுகள் சொல்லல, இன்னைக்கு காதலன் காதலி உறவு. எல்லோருமே காதலிகள், பக்தர்கள் எல்லோருமே கடவுளின் காதலிகள். எவ்வாறாயினும் பக்தர்களுக்கு கடவுளை தெரியாது. அவர்களுக்கு கடவுளை தெரியாததால் எந்த விதமான சக்திகளையும் அவரிடமிருந்து பெற முடிவதில்லை. சாது சன்னியாசிகள் தூய்மையாக இருப்பதால் சிலவற்றை தற்காலிகமாக பெறுகிறார்கள். நீங்கள் ஒரே ஒரு அன்பிற்கினியவரை நினைக்கிறீர்கள். தந்தையாகவும் ஆசிரியராகவும் தூய்மையாக்குபவராகவும் சர்வசக்திவானாகவும் இருக்கின்ற அந்த ஒரே ஒருவரோடு உங்கள் புத்தியின் யோகத்தை நீங்கள் இணைக்கிறீர்கள். நீங்கள் தந்தையோடு யோகம் செய்து அவரிடமிருந்து சக்தியை பெறுகிறீர்கள். உங்களுடைய ஞானம் வித்தியாசமானது. நீங்கள் மாயையை வெல்வதற்கு சக்தியை பெறுகிறீர்கள். அவ்வாறான அன்பிற்கினியவர் மிகவும் இனிமையானவர். காதலர் அன்பிற்கினியவர், அவ்வாறான காதலர் மிகவும் இனிமையானவர். அவர் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார். தந்தையை தங்களுக்குரியவர் ஆக்கியவர்கள் காதலர் எவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்திருப்பார்கள். அவர் மிகவும் இனிமையானவர். அவர் உங்களை உலகத்தின் அதிபதிகள் ஆக்குகிறார். தந்தையை தங்களுக்குரியவர் ஆக்கியவர்கள் காதலர் எவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்கள். அவரையே அரைக்கல்பமாக எல்லோரும் நினைத்து வருகிறார்கள். அந்த மனித காதலர்கள், அப்ப இது என்ன காதல்? பாபாக்கும் எங்களுக்கும் இடையிலானது ஆன்மீக காதல், தெய்வீக காதல். மற்றத பாபா மனித காதல்னு சொல்றார். அந்த மனித காதலர்கள் தங்களுக்கு இடையிலான அன்பு வந்து தெய்வீகமானது என்று சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கவே முடியாது. அங்க வந்து சரீர ரீதியான ஏதோ ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு உறவு அங்க இருக்கு. பாபாக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த அன்புதான் ஆன்மீகமானது. அந்த மனித காதலர்கள் ஒரு புறவிக்கு மட்டும் காதலர்களாக இருப்பார்கள்.
நீங்கள் இந்த ஒரே ஒருவரை அரைக்கல்பமாக நினைத்து வருகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையை தெரிந்திருப்பதால் அதிகளவு சக்தியை பெறுகிறீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி அனைவரிலும் அதி மேன்மையான சொர்க்க அதிபதிகள் ஆகுகிறீர்கள். இப்ப எங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குறது என்னது? ஸ்ரீமத் பாபாண்ட வழிகாட்டல்கள். பாபாண்ட வழிகாட்டல்களுக்கு நான் கீழ்படியாமல், எனக்கு அந்த நன்மைகள் விளங்காம, அந்த முக்கியத்துவம் விளங்காம என்னால உயர்ந்த அந்தஸ்துக்கு வரே இயலாது. ஏதோ செய்வன் தடை தடையா எனக்கு திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கும் பாபாக்கும் இடையிலான அந்த உறவு, எனக்கும் பாபாவுக்கும் இடையிலான உறவு நல்லா இருந்தா பாபா என்ன நல்லா பாவிப்பார், நான் பாபாவுக்கு நல்ல ஒரு கரமாயிருப்பேன். திருப்பி திருப்பி எனக்கு ஏதோ தடைகள் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, எனக்கும் பாபாவுக்கும் இடையிலான உறவைத்தான் நான் செக் பண்ணி பார்ப்போம். எங்க பிரச்சனை அது? மெயின் சுவிட்ச, மெயின் கனெக்ஷனை போய் போய் பாப்பினமேல, அடிக்கடி லைட் போய் போய் வருதுன்னு சொன்னா கனெக்ஷனை தான் நீ போய் செக் பண்ணி பாப்பின. பல்பை பாக்குறேன், அது நல்லா தான் இருக்கு, அது அடிச்சு போகல, ஆனா மின்னி மின்னி எரியுது, கனெக்ஷனை தான் நீ பார்ப்போம். ஒரு ஆத்மா காதலியாகுகின்றார். ஆத்மாக்கள் எல்லாவற்றையும் தங்கள் உறுப்புகளால் செய்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து கோருவதில் அக்கறையாக இருக்கிறீர்கள். தந்தை வந்து நீங்கள் நஞ்சை பரிமாற்றம் செய்வதற்காக கட்டுகின்ற காப்பை ரத்து செய்து விட்டார். அதாவது திருமண பந்தங்களை பாபா கேன்சல் பண்ணிட்டார். வந்து கேன்சல் பண்ணி என்ன சொல்றார்? நீங்க இப்ப சகோதர சகோதரிகள், நீங்கள் இப்ப ஒரே குடும்பம் என்று சொல்லி அந்த விழிப்புணர்வுகளை கொண்டு வார. வெளியில ஆக்கள் சொல்லுவினம், இங்க பிரம்மா குமாரிகள் வந்து கணவன் மனைவியை சகோதரன் சகோதரி ஆக்குவிடம், உண்மைதான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, உண்மைதான். ஆனா நாங்க அதை வெளியில அப்படி சொல்ல மாட்டோம். வெளியில சொல்லிக்கு என்னன்னு சொல்லுவோம், கணவன் மனைவி, கணவன் மனைவியை தான் இருப்பினம், ஒரே வீட்டுலதான் இருப்பினம், அவை இருந்த மாதிரி தான் இருப்பினம் என்று சொல்லுவோம். ஆனா பாபா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கேன்சல் பண்ற. அவர் கூறுகிறார், அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் துறந்து இப்பொழுது என்னை நினையுங்கள். மனித காதலர்களும் ஒவ்வொரு கணமும் உண்ணும் போதும் அருந்தும் போதும் என்ன எல்லாவற்றையும் செய்யும் போதும் தங்கள் காதலர்களையே நினைப்பார்கள். அவர்களிடம் தூய்மை இல்லாத உணர்வுகள் இருப்பதில்லை. அங்கு விகாரம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இப்பொழுது நீங்கள் ஒரே ஒருவரை நினைக்கிறீர்கள். நீங்கள் நினைவில் இருப்பதற்கு செய்யும் முயற்சிக்கு ஏற்ப உங்கள் ஆயுட்காலத்தை நீடிக்க முடியும். உதாரணமாக லௌகீக பிராமணர்கள் உங்கள் ஆயுட்காலங்கள் 50 வருஷங்கள் என்று கூறக்கூடும். தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது யோக சக்தியினால் உங்கள் ஆயுட்காலங்களை அதிகரிக்க முடியும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக யோகம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் ஆயுட்காலங்கள் அதிகரிக்கும். பின்னர் எதிர்காலத்தில் பிறவி பிறவியாக நீண்ட ஆயுட்காலங்களை கொண்டவர்களாக ஆகுவீர்கள். யோகம் இல்லாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருப்பதோடு, ஏன் யோகம் இல்லாட்டி தண்டனை அனுபவிக்கணும்? ஏன் யோகம் இல்லாட்டி தண்டனை அனுபவிக்கும்? யோகத்தின் மூலம்தான் நாங்க செய்த பாவங்களை அழிக்கலாம். நாங்க செய்த கடந்த காலத்து பாவங்கள் எங்களுக்குள்ள என்ன வடிவத்தில் இருக்கும்? விகாரங்கள் என்ற வடிவத்திலே இருக்கும். எங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ற வடிவத்திலே இருக்கும். அப்ப யோகத்தின் மூலமா பாவங்களை இருக்கிறதுன்றது எங்களோட பலவீனங்களை தான் நாங்க மாத்துவோம். எங்களோட பலவீனங்களை நாங்க மாத்தினோம்னா நாங்க சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ளுவோம். பாபாவோட நேர்மையா உண்மையா இருக்கும், சந்தோஷமா வாழ கற்றுக்கொண்டோம்னா பிறகு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எப்படித்தான் வந்தாலும் நாங்க குழம்பி குழம்பி இருக்க மாட்டோம், தளம்பி கொண்டு இருக்க மாட்டோம், தடுமாற மாட்டோம். அதான் யோக சக்தியால இல்லாட்டி தண்டனை அனுபவிக்கணும் என்ன, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் துன்பப்பட்டு கொண்டிருப்போம், அவஸ்தப்பட்டு கொண்டிருப்போம், இதுதான் தண்டனை. யோக சக்தி இல்லாட்டிக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். செய்யற காரியம் எல்லாம் உள்டாவா தானே இருக்கும். யோக சக்தி இருந்தா, பாபாவோட சரியான தொடர்பு இருந்தா, தொடர்பண்டா என்ன, நினைவு இருக்கிறது, சரியான நினைவு இருக்க வேணும்.
இருந்தா சரியான முறையில நான் போய்கொண்டிருப்பேன். இல்லாட்டி உல்டா காரியங்கள் பண்ணி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? அந்தஸ்து குறைக்கப்படும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். சத்தியோகத்துல யாருமே கவலைப்பட்டு இருக்க மாட்டேன், மனப்பாரத்தோடு இருக்க மாட்டேன், சந்தோஷமா தான் இருப்பினான். ஆனாலும் யோகத்தின் மூலமும் கல்வியினாலும் மட்டுமே ஆகும். என்னத்தால சந்தோஷமா இருப்பினாம்? யோகத்தாலையும் கல்வியாலையும் தான் சந்தோஷமா இருப்பினுமே தவிர அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அதிக முயற்சி செய்யும் போது உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். உங்கள் செல்வமும் வரிசை கிரமமாகவே இருக்கும். எல்லோரும் ஒரே அளவு செல்வந்தர்களாக இருக்க மாட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், குழந்தைகளே முடிந்தவரை என்னுடைய வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அரைக்கல்பமாக அசுர வழிகாட்டல்களையே பின்பற்றி வந்தீர்கள். அசுர வழிகாட்டல் என்றா என்ன? நான் சரி என்று நினைக்கிற வழியில போய்கொண்டிருக்கிறது. எந்த சொந்த விருப்பத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இதுதான் சிறந்தது, இதுதான் மேன்மையானது, இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் திறமை கெட்டித்தனம் என்று நினைச்சு, இதுதான் புண்ணியம் என்று நினைச்சு வேற என்ன செய்வேனான்? இப்படி இப்படி இருக்கிறது தான் நான் ரொம்ப நல்ல ஆள் என்று நினைச்சு நிறைய தான தர்மங்கள் செய்யறது, ஆக்களுக்கு எங்களுடைய இஷ்டப்படி போய் உதவி செய்யறது. எது தர்மம், எது நீதி, எது நியதி, இப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. ஆனா பாபாட்ட வந்தா பிறகும் அப்படி சில குழந்தைகள் இருக்கணும் என்று பாபா சொல்ற தானே. அப்படி இருக்கிற குழந்தைகளை யார் என்று சொன்னார் பாபா? இதுதான் சரி என்று தெரிஞ்சா பிறகும் சங்கட வழியிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். பாபா இந்த உலகத்துல யதார்த்தமா எப்படி வாழணும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது பாபா. இங்க இருக்க இருந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சிச்சுவேஷன் விளங்கு. அதால பாபா நீங்க சொல்ற அப்படியே செய்யலாது. நாங்க கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்ளோம் என்று திருப்பி பாபாவுக்கு அட்வைஸ் பண்ணி தொடர்ந்து தங்கள சொந்த வழியிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொல்றவர் பாபா? இதுதான் சரி என்று ஒரு வழிமுறை தெரிஞ்சா பிறகும், இந்த நெறிமுறைப்படிதான் போகணும் என்று தெரிஞ்சும் பிறகும் தங்கட சொந்த வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னவர் முந்தின முந்தின முரளியில எல்லாம் நாங்க கேள்வி பதில் எல்லாம் எழுதிங்கமே முட்டாள்கள் என்று சொன்னவர். இதுதான் சரியான வழி என்று தெரிஞ்சா பிறகும் தாங்க ரொம்ப புத்திசாலி, தாங்க ரொம்ப திறமசாலி, அனுபவசாலி, தங்களுக்கு தான் நிறைய தெரியும் என்ற எண்ணத்துல தங்கட வழிமுறைப்படி போய்கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாட்டி பாபாண்ட வழிமுறைய பின்பற்றுறதுக்கு எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லை. இன்னும் நான் உலக வழிமுறைகளைத்தான் நம்புறேன். ரெண்டாலும் எனக்கு பாபா சொல்றது செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி போனா எல்லாம் கவண்டு கொண்டுருவோம், எல்லாம் பிழைச்சு போயிடும் அப்படின்னு எனக்குள்ள நான் நினைக்கிறேன். தான் பாபா சொல்றார், அரைக்கல்பமாக அசுர கட்டளைகளையே பின்பற்றி வந்தீர்கள். அவை தொடர்ந்து உங்கள் ஆயுள் காலங்களை குறைத்து வருகின்றன. பாபா சொல்ற வழிமுறைப்படி வாழ்ந்தா இந்த கலியுகத்துல நாங்க ஒரு எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுவோம். இந்த உலகத்தோட நாங்க ஒத்து போகவில்லை என்று தான் பார்க்கப்படுவோம். ஆனா அதுக்காண்டி பாபா வந்து தந்த வழிமுறைகளை மாத்துறாரோ, பாபாக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாமல வழிமுறை சொல்ற எல்லாம் தெரிய, எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படித்தான் வாழ வேணும், இனிமே உங்களை நீங்க காப்பாற்றி கொள்றதுக்கு எங்களுடைய நன்மைக்கு தானே ஒவ்வொன்று சொல்லுவேன். அப்ப நான் பாபாவை முதலாவது நம்பினேன்டா தான் அடுத்தது பாபா சொல்றத நான் செய்வேன். அதான் பாபா சொல்லுவார், முதலாவது தன்னை விளங்கப்படுத்த சொல்லுவார். ஆக்களுக்கு தன்னையில நம்பிக்கை வர சொல்லி சொல்லுவார். அவர்கள் நம்பிக்கை வந்தா தானே நான் சொல்றத செய்வேன். நம்பிக்கை இல்லாம என்ன சொல்றத செய்வேன்? நம்பிக்கை இருக்குத்தான் பாபா. ஆனா சில நேரத்துல இந்த பிராக்டிக்கலா வரைக்கல சில சிச்சுவேஷன் சொல்லி பாபாக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருப்போம். அவ்வளவுக்கு புத்திசாலி இனங்களை நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது.
அசுர கட்டளைகளை பின்பற்றி வந்தீர்கள். அவை உங்கள் ஆயுட்காலங்களை தொடர்ந்து குறைத்து வந்தன. ஒருவர் எவ்வளவுதான் முக்கியமானவராக இருந்தாலும் அவர் இன்று பிறந்து நாளையே மரணிக்க கூடும். நீங்கள் தான தர்மங்களை செய்வதாலும் புண்ணிய கர்மங்களை செய்வதாலும் செல்வந்தர் வீட்டில் வந்து பிறப்பீர்கள். எவ்வளவு காலத்துக்கு? ஒரு பிறப்புக்கு தான் அப்படி செல்வந்தர் வீட்டில் வந்து பிறப்பாம். தந்தை இப்பொழுது அழிவில்லாத ஞான ரத்தினங்களை உங்களுக்கு தானம் செய்து உங்கள் புத்தியை நிரப்புகிறார். நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் அதை அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம் என்றோ அல்லது ஆஸ்தி என்றோ அழைத்தாலும் அதை தந்தையிடமிருந்துதான் பெறுகிறீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதால் மற்றவர்களுக்கும் பாதையை காட்ட வேண்டும். நாங்கள் இறைவனின் குழந்தைகள், ஆகவே நாங்கள் நிச்சயமாக இறைவர்களினதும் இறைவிகளினதும் அந்தஸ்தை பெற வேண்டும். இறைவி லக்ஷ்மியும் இறைவர் நாராயணனும் பாரதத்தில் நினைவு கூறப்படுகிறார்கள். புதிய உலகத்தில் இறைவர்களும் இறைவியருமே ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் அந்தஸ்தை இறைவனிடமிருந்து பெற்றார்கள். எவ்வாறாயினும் தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் அவர்களை இறைவர் இறைவியர் என்று அழைத்தால் அரசர் அரசி எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள். எல்லோரும் இறைவர் இறைவியர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். லார்ட்ஸ் அண்ட் கோடஸஸ் என்று சொல்கிறது தேவதேவிய பல. இதனாலேயே அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இறைவன் இறைவின்னு சொன்னா போல நாங்கள் கடவுள் இல்லை, தேவர்கள். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பரமாத்மா பரமதந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நாங்கள் ராஜயோகம் படிக்கிறோம். பின்னர் நாங்கள் எங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவோம். கடவுளே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். எனவே அவர் நிச்சயமாக நரகத்துக்கு வரும்போது அவரால் நரகத்தை சொர்க்கமாக்க முடியும். போன சக்கரத்தில் அவ்வாறு ஆகியவர்கள் மீண்டும் அவ்வாறு ஆக்குவார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள் என்பது அல்ல. எல்லோரும் வரிசை கிரமமாகவே முயற்சி செய்கிறார்கள். இந்நாட்களில் சில குழந்தைகள் தைரியமாக யாருக்காவது உதவும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இது என்ன விதமான உதவி என்றால், இப்ப ஒரு குமாரி பாபாவோட நல்ல பக்காவா இருக்குது, ஆனா அந்த பிள்ளைக்கு வீட்டுல சரியான பந்தனம். அம்மா அப்பா சொல்லினா நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம், உனக்கு நாங்க ஒரு திருமணம் செய்து வச்சாதான் நாங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படி நிக்கின. நீ வேணுமெண்டா பிரம்மா குமாரிசுக்குள்ளேயே ஒரு ஆளை வேணுமெண்டா கட்டிட்டு இரு ரெண்டு கூடி சொல்லின. அப்ப இது பிரம்ம பாபா இருக்கிற காலத்துல அந்த மாதிரியான பந்தனத்துல இருக்கிற பிள்ளைக்கு பாபாவே திருமணம் செய்து வைப்ப. அதுக்குன்னு தகுதியான நம்பிக்கையான இன்னும் ஒரு ஆத்மாவை பாபா தெரிவு செய்து திருமணம் செய்து வைப்பார். ஆனா திருமணம்ன்றது ஒரு பேரளவுல தான் நடக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் அதுக்கு பிறகு தங்கட தங்கட பாட்டில் அவை குமார் குமாரியாத்தான் இருப்பீங்க. அப்ப அப்படி பாபா செய்து வைக்கிற ஒரு ஆள் முதல் பாபாவோட இன்டர்வியூ வைப்பார். இன்டர்வியூ வைப்பார், அட்வைஸ் பண்ணுவார். அவைகளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு வரும், நீங்க எப்படி எப்படி இருக்க வேணும் அதெல்லாம் சொல்லுவார். இப்ப இந்த நாட்களில் என்னங்கிற மைண்ட் செட் மாறக்கூடாது. என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு செயலை நான் முன்னெடுத்தேன்றது மாறக்கூடாது. இந்த நாட்களில் சில குழந்தைகள் தைரியமாக யார் எவருக்கேனும் உதவும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். குமாரர்கள், பாபா இந்த குழந்தை மிகவும் அடி வாங்குகிறார், அவருக்கு வீட்டுல ஒரே அடிக்கும் துன்பப்படுத்தலும் நடக்குது, எனவே அவரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். கொண்டு வந்து இப்ப ஒரு குமார் சொல்ற பாபாக்கு. இப்ப பாபா சொல்லுவார், சரி அது நல்லது, ஆனால் உங்களுக்கு யோக சக்தி தேவை. நெருப்பும் பஞ்சும் பக்கத்துல பக்கத்துல இருக்கலாது என்று சொல்லி பாபா சொல்லுவார். நெருப்பு பிடிக்காம இருக்கணுமா இருந்தா யோக சக்தி அங்க இருக்க வேணும். உங்களுக்கு யோக சக்தி தேவை, அத்துடன் நீங்கள் ஞானத்தையும் நன்றாக கிரகிக்க வேண்டும். நீங்கள் அதிக வாரிசுகளையும் பிரஜைகளையும் உருவாக்குவதோடு என்றா சேவை செய்து நிறைய பிராமண ஆத்மாக்களை நீங்க உருவாக்க வேணும். இதுதான் நீங்க பிராமணர்களா இருக்கிறது நோக்கம். இப்படி ஒரு திருமண பந்தத்துக்குள்ள வந்தாலும் உங்களோட பிராமண வாழ்க்கையின் இலக்கு என்று ஒன்று இருக்குது, உங்களோட சேவை என்று ஒன்று இருக்குது. முட்களை மலர்களாக மாற்றும் சேவையை அதிகளவு செய்தால் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கோருவீர்கள்.
நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். வந்து பாபா இந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவார். அப்ப நிறைய பேரை பாபாட்ட கொண்டு வர வேணும். அவையில முட்களை மலர்களா மாத்திரன்னு சொன்னா அவையில் பாபாவுக்கு தகுதி வாய்ந்த குழந்தைகளா ஆகவே. எத்தனை பேரை நான் கொண்டு வந்த நின்றது இங்க கேள்வி இல்லை. எத்தனை பேரை பாபாவில அன்புள்ளவர்களா நான் ஆக்குறேன். பாபாவில அன்புள்ளவர்களா நான் ஆக்கணுமா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? நான் பாபாண்டா உயிரை உருளாளா இருக்கணும். எனக்கு ஞானம் யோகம்ண்டா உயிரண்டு இருக்கணும். எனக்கே ஞானம் யோகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா வெளியில போய் தான் சேவை செய்யறதுக்கு ரெடியண்டா அது என்ன என்ன மாதிரியான சேவையா இருக்க போதும்? ஒரு பெயரளவுல ஒரு செயல்பாடா தான் இருக்குமே தவிர அது அதுக்கு அதுக்குள்ள எசன்ஸே இல்லை, சத்தே இல்லை, சக்தியே இல்லை அதுல. அப்ப ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நானே முள்ள இருந்து உண்டு, இன்னொரு முள்ள போய் மலரா மாத்த போறேன்டா அது என்னென்று நடக்காது. நான் தகுதி வாய்ந்தவனா இருந்தா இன்னட்டு மிச்சம் எல்லாம் தேடி வரும். பாபா சொல்லுவார், எங்கட ஸ்திதி சேவை செய்ய என்று சொல்லுவார். இந்த ஸ்திதி வந்து எல்லா நான் பாபாவோட நெருங்கி இருக்கிறது தான் இந்த ஸ்திதி. எனக்கு எல்லாரையும் என் பக்கம் திருப்பி வச்சிருக்கணும். நான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும், நான் ரொம்ப எல்லாருக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுன்னு சொன்னா எல்லாரும் என்ன தேட வேணும், என்ன விரும்பணும், என்னோட வந்து கதைக்கணும், நான் அவைக்கு வேண்டப்பட்ட ஆளா இருக்க வேணும், நான் அவைகளுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் சூட்சுமமா எனக்குள்ள இருந்ததுண்டா அதுக்கு என்ன பேர்? ஐயர் நடுவுல இருந்து கொண்டு தான் திருமணம் செய்து வைக்கிற பொம்பளைகள் எல்லாரும் தன்னோட கனெக்ஷன் வச்சிருக்கோம் நினைச்சா அந்த ஐயர் செய்யற வேலை சரியோ? ஐயர் செய்யற வேலை சரியோ இல்லத்தானே? ஒவ்வொரு திருமணத்திலயும் யாருக்கு சம்பளம் கொடுத்தா அவர் அனுப்பிடுவோம். அத நிறைய திருமணம் செய்து வைப்பாரு. எல்லா பொம்பளைகளும் தன்னோட தொடர்பு வச்சிருக்கோம் நினைச்சா அந்த மாதிரிதான் இப்படி நினைக்கிற ஒரு வீக்கு. எல்லாரும் தன்னோட தொடர்பு வச்சிருக்கணும், தானொரு முக்கியமான இருக்கணும், தானொரு வேண்டப்படுற ஆளா இருக்கணும். இந்த சேவை செய்யற எந்த ஒரு பீக்கையும் தனக்கு ஒரு இடத்தை தேடுற மாதிரி நினைச்சா அதான் அந்த ஐயர் மாதிரி வேலை தான். அந்த ஐயரை நாங்க எப்படி நினைப்போம்? அந்த ஐயருக்கு எல்லா கணவர் மேலும் ஒரு விரோதி ஆகிடுவினம் இல்லோ, இந்த ஆளோ ஒன்னிச்சு கட்டணும்னு நினைப்பினா அப்படித்தானே? அப்படி யக்யாவுல பாபாவை விட்டுட்டு தன்னோட எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும் நினைக்கிறாள பாபாவை நினைக்கிற உந்தாள் இருக்கிறது நமக்கு இல்லைங்க. இது எல்லாரையும் தன்னோட கனெக்ட் பண்றதுக்கு பதிலா, தன்னோட கனெக்ட் பண்றது பதிலா, பாபாவோட கனெக்ட் பண்றது பதிலா தன்னோட எல்லோ கனெக்ட் பண்ண பார்க்குது, இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி இனிமே நீ ஐயர் தொழில் செய்யக்கூடாதுன்னா அந்த ஐயரை பேன் பண்ணிடுவீங்க. இனிமே நீ திருமண வைபவங்கள் செய்யக்கூடாது. ஐயரே எல்லாருமா சேர்ந்து பேன் பண்ணி விட்டுருவீங்க. கோயில் அவன் போய் பூசை செய், திருமண வைபவங்கள் நீ செய்ய இல்லாது. இப்படி இருக்கிற ஒரு பீக்கையே சேவைக்கு விட இயலாது. ஏன் விட்டா என்ன நடக்கும்? தாங்க தான் ஹீரோயின் ஆகுறது தான் டார்கெட்டா இருக்கிறமே தவிர பாபாவோட எல்லாரையும் கனெக்ட் பண்றதுல அவன் புத்தி போகாது. பாபாவில கனெக்ட் பண்ற புத்தியா இருந்தா தனக்கு ஒரு அடையாளம் தேட மாட்டேன். தான் ஒரு அடையாளமே தெரியாத ஆளா பாபா உண்ட உண்ட வாசல் படியில நான் இருந்துட்டு போறேன், அல்லது உண்ட வீட்டுல எங்கேயாவது மூலையில நான் இருந்துட்டு போறேன் என்று இதயபூர்வமா உண்மையா இருப்பேன், அடையாளம் தேட மாட்டேன். அப்படி இருக்கிற ஆக்கள் ஓட்டோமேட்டிக்கா சேவையில வெளிப்படுத்தப்படுவேன். அது மறைஞ்சே இருக்கே இல்லாது. இதான் பாபான விசுவாசமான மனைவிகள்னு சொல்லி விளங்கப்படுத்துவார். பாபாவை தடவை என்ன மனசுல வேறு உண்டிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சேவையில கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சேவை என்றா பாஞ்சு விழுந்து ஓடுவோம், ஞானம் யோகம் என்றா எங்களுக்கு அலர்ஜி. இப்படியெல்லாம் நான் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறேன் என்று சொன்னா எனக்கு பாபாவோட கனெக்ட் பண்றதை விட என்னோட ஆக்களை கனெக்ட் பண்றதும், சேவையில ஓடி திரிஞ்சு விளையாடுறதும், சேவையை எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கொள்ளுவேன், இதுல ஒரு நல்ல விளைவு ஏற்படாதல்லோ. பாபா என்ன சொல்றாரு? எங்களை நாங்க பாதுகாக்கணும்னா யோக சக்தி தேவை, நாங்க நிறைய வாரிசுகள் பிரஜைகளை உருவாக்க வேணும், முட்களை மலர்களாக்குற சேவை செய்ய வேணும், அந்தளத்துக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள், நீங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். வெளிநாடுகளிலும் அவ்வாறான பல தம்பதிகள் இருக்கிறார்கள், அதாவது அவள் ஆளுக்கால் கம்பேனியன்ஸா இருக்கிறதுக்காக வேண்டி மறி பண்ணி கொள்ளுவினார். ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரு துணையா இருப்பினா. பின்னர் கணவன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தனது மனைவிக்கோ அல்லது தர்மத்துக்கோ வழங்குவார். அதாவது வயசானவர் தனக்கு ஒரு துணைக்கு வேணும் என்று சொல்லி ஒரு ஆளை மாரி பண்ணுவார், ஒரு இளம் வயதால. அப்ப அவே வந்து கம்பானியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாரி இருப்பினான். பிறகு அவ தனக்காக இருந்து சேவை செய்தவ தன் கடைசி காலத்துல இருந்து தன் சொத்து பத்துக்கள் எல்லாம் அவக்கு எழுதி வச்சு கூட அவர் போவார் அல்லது தர்மத்துக்கு எழுதி வைப்பார். இப்படி வெளிநாட்டில் இருக்கிறார். குழந்தைகளான நீங்கள் உங்களை உலகத்தின் அதிபதிகளாக்குகின்ற காதலரான பரமாத்மாவாகிய பரமதந்தையை இப்பொழுது கண்டு கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் அவரை அதிகளவு நினைக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறான ஒரு தந்தையை அதிகளவு நினைக்க வேண்டும். நீங்கள் மட்டுமே தந்தையை தெரிந்து கொள்கிறீர்கள். புனிதர்கள் சாதுக்கள் போன்ற யாருக்கும் தந்தையை தெரியாது. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு முன்னால் நேரடியாகவே தந்தை இருக்கிறார். இப்பொழுது இவராவது ஒருவர் தூய்மையாக இருந்தாலும் குழந்தைகளான நீங்கள் தூய்மையாக்குபவரான தந்தையிடமிருந்து பெறுகின்ற தூய்மை சக்தியை அவரால் பெற முடியாது. உலகத்துல மற்றவர்கள் பிரம்மச்சாரிகளா இருக்கலாம், சைவம் சாப்பிட்ற ஆக்களா இருக்கலாம், ஆனா பிராமணர்களுக்கு இருக்கிற வல்லமையும் சக்தியும் அவைக்கு இருக்காது. ஏன்னா சிவபாபாவோட எங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ல வர அந்த பவர் வெளியில இருக்கிற ஆக்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. அதுதான் பாபா சொல்றார். ஏனென்றால் அவர் தந்தையை தெரிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்றும் பிரம்ம தத்துவமே கடவுள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எண்ணற்ற அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இங்கே உங்கள் எல்லோருக்கும் ஒருமித்த அபிப்பிராயமே இருக்கிறது. தந்தையிடமிருந்து நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான வழிகளை பெறுகிறீர்கள். உண்மையில் அவருக்கு மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. அவர் வந்து தூய்மை இல்லாத மனிதர்களை தூய்மையாக்குகிறார். இதுவே அவருடைய புகழாகும். அவர்கள் பல சமய நூல்களை கேட்டும் படித்தும் வருகிறார்கள். ஆனால் அதிலிருந்து பலன்கள் இதையும் பெறுவதில்லை. தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். எனவே நீங்கள் அவருடைய உண்மையான காதலிகள் ஆக வேண்டும். உண்மையான காதலிகள் என்ன? எனக்கு பாபா மட்டும்தான், பாபாக்கும் நான் மட்டும்தான் என்று நினைப்போம். உங்கள் புத்தியின் யோகம் வேறு எங்கும் அலையக்கூடாது. அதுதான் விசுவாசமான உண்மையான காதலியா இருக்குது. எனக்கு பாபா தவிர வேறு ஒன்றிலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஒன்றிலேயும் ஒருத்தர்லேயும் எனக்கு அன்பில்லை. நானும் யாருடைய ஒட்ட மாட்டேன், யாரும் என்னோட ஒட்டவும் கூடாது. இதெல்லாம் நான் கவனமா இருந்து கொள்வேன். எங்கேயும் புத்தி போகாது. நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தோடு வாழலாம், ஆனால் தாமரை மலர் போல் இருங்கள். பக்தி மார்க்கத்தில் சிலர் அனுமானையும் சிலர் கணேசையும் சிலர் வேறு இன்னொருவரையும் பின்பற்றுவார்கள். எனினும் அவர்கள் கடவுள் அல்ல. அவர்கள் சிவபாபாவின் பெயரை நினைத்தாலும் அவரை கடவுளாக அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கடவுள் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அனைத்தும் சிக்கலாகி விட்டது. பக்தியில நேத்திக்கும் பாபா கலப்படமான பக்தி என்பதை பற்றி சொன்னார். எல்லாமே சிக்கலா போச்சு. எனவே தந்தையை தவிர வேறு யாராலும் வந்து இந்த சிக்கை எடுக்க முடியாது. யாராலுமே கடவுளை கண்டடைய முடியாது. கடவுளே கூறுகிறார், நான் பக்தி முடியும் போது வருகிறேன். அரை கல்பத்துக்கு பக்தி மார்க்கம் தொடர்கிறது. பகலும் இரவும் இருக்கின்றது. ஆரம்பத்தில் சிவபாபா முதலில் இவரில் வந்ததும் இவர் சிறு குழந்தைகள் செய்வது போல் சிவரில் வட்டங்களை வரைவதுண்டு. பிரம்ம பாபா சிவபாபா அவர்களுக்குள்ள வந்த புதுசுல சிவர்ல வட்டம் வட்டமா இருந்து கூறுவாராம். சிவர் முழுக்க வட்டம் வட்டமா கூறுவாராம். ஆத்மாவுக்கு இருவர் இப்படி இப்படி சின்ன பிள்ளைகள் மாதிரியெல்லாம் ஒரு விசித்திரமால நடக்க வலிக்கிட்டாராம் பிரம்ம பாபா ஸ்டார்ட்ல. இவரால் இதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. தானே அப்படி நடந்து கொள்றேன் அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. அப்படி நடந்து கொள்ளாமலும் அவருக்கு இருக்க முடியல. இப்படி ஒரு குழப்பமான பீரியட் உண்டு பிரம்ம பாபாவுக்கு ஸ்டார்ட்ல இருந்தது. இந்த ஒருத்தர் மனுஷ வடிவத்துல இல்லையல் இருந்து சொல்லி விளங்கப்படுத்துறது எல்லாமே அவர் தானா உணர்ந்து தானா விளங்கி தானா கண்டுபிடிச்சு இப்படித்தானே பிரம்ம பாபா இருக்க முடியுது. இப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால
நிறைய உதாரணங்கள் இருக்கலாம், நிறைய பேர் ஞானத்தை தெளிவா சொல்றதுக்கு இருக்கலாம். நானும் நீங்கள் அனைவரும் குழந்தைகளாக இருந்தோம், பின்னர் அது எங்கள் குட்டியில் படிப்படியாக வந்தது. இப்பொழுது நீங்கள் கற்று திறமைசாலிகளாகி இருப்பதால் மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்த முடிகிறது. இப்ப ஞானம் உங்களுக்கு விளங்கி இருக்கிறதுனால புது புது விஷயங்களையும் பாபாவுக்கு சொல்ல முடியுது. ஒருவர் உங்களை விட மூத்த குழந்தை, இப்ப ஒரு ஆள் இருக்கிறார், அந்த ஆளை விட ஞானத்துக்கு முதலே வந்து இன்னொரு ஆள் இருக்கிறார், வெப்பம். எனவே உங்களை விட திறமைசாலி, உங்களால் அந்த அளவுக்கு படிக்க முடியாது என்று நினைக்க வேண்டாம். எனக்கு முன்னால ஞானத்துல வந்த ஒரு ஆளை பார்த்து நான் இவங்க உங்களுக்கு உங்களை விட 5-6 வருஷம் முதல் வந்துச்சினாம், அல்லது 7-8 வருஷம் முன்னுக்கு வந்துச்சினாம், இவையில் உங்களை விட திறமைசாலிகள், அனுபவசாலிகள், நல்ல யோகிகள், ஞானிகள் என்று ஆரை பார்த்து நினைக்க வேண்டாம் என்று பாபா சொல்றேன். பாபா கூறுகிறார், தாமதமாக வருகின்றவர்கள் மிகவும் வேகமாக முந்தி கொண்டு போக முடியும். இவே தாங்கள் 10 வருஷமா இருக்கிறோம்னு சொல்லி கொண்டே இருப்பினாம். 10 வருஷமா இருந்தா பாபா என்ன சொல்லுவார்? அன்றைக்கு அவ்வியக்த முரளியில சொன்னாரு, நான் ஞானத்துல வந்த புதுசுல எனக்கு அப்படி ஒரு போதையும் அப்படி ஒரு சந்தோஷமும் இருந்தது, இப்ப எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவினமோ? பாபா என்ன சொன்னார் அன்றைக்கு அவ்வியக்த முரளியில, 10 வருஷமா இருக்கிற ஒரு ஆளா இருந்தா அவற்றை நிலை இன்றைக்கு எப்படி இருக்கும்? வந்த புதுசுல இருந்த அந்த ஆன்மீக போதையும் சந்தோஷமும் 10 மடங்காகி இருக்கும். இதுக்கு யார் பொறுப்பு? அத 10 மடங்காக்குறதுக்கு யார் பொறுப்பு? நாங்க ஒவ்வொருத்தரும் தான் பொறுப்பு. எங்கட கையில தானே இருக்குது. எங்களை ஒருத்தர் முரளி வாசிக்க இயலாது, நீங்க முரளி கேட்க இயலாது, நீங்க யோகம் செய்ய இயலாதுன்னு சொல்லி தடுக்கவே இல்லை. தடுக்க இயலுமோ யார் மங்கள்ல? தடுக்க இயலாது. ஆன்மீக போதையும் சந்தோஷமும் எண்ணத்துல இருந்து வரும், ஞானம் யோகத்திலிருந்து தான் வரும், சேவையிலிருந்து வராது, இந்த பிராமண குடும்பத்தின் சகவாசத்திலிருந்து வராது, எந்த ஒரு சூழலாலையும் எனக்கு வராது, சூழ்நிலைகளாலையும் வராது, சந்தர்ப்பங்களால வராது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க பாபாவுக்கு கதை விடலாம். ஏன்னா பாபா எல்லாமே எங்களுக்கு முரளியில சொல்லியிருக்கிறார். பாபா முரளியில என்ன சொல்லியிருக்காரு எனக்கு விளங்கினா நான் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் கதைக்க மாட்டேன். நான் ஞானத்துல வந்த புதுசுல ஆன்மீக போதையில பறந்து கொண்டு தெரிஞ்சான், இப்ப எனக்கு எல்லாமே இல்லாம போச்சு. ஒரு ஆள் சொல்லுதா இருந்தா பாபாவே திருப்பி சொல்றாரு, இன்னும் 10 மடங்கா கூடியல்ல இருக்கும், அது என்னன்னு இல்லாம போனேன். அப்ப ஏன் இல்லாம போனேன்? இப்ப என்னத்தான் நான் பார்க்கணும்? எனக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் எனக்கு இல்லாம போனது? இப்ப ஏற்கனவே வந்தாக்களை பார்த்து புதுசா வந்தாக்கள் நினைக்க கூடாது இவே ரொம்ப திறமைசாலிகள். இல்ல, லேட்டா வாராக்களும் கூடி வேகமா முந்திக் கொண்டு போகலும். தாமதமாக வருகின்றவர்கள் இரவு பகலாக யோகத்தில் இருந்து மிகவும் போதையோடு இருப்பார்கள். அவையில் கூடுதலா பாபா 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 அனுப்பினார். என்ன தாங்க லேட்டா வந்துட்டோம், இன்னும் ஃபாஸ்டா போகணும், அந்த உணர்வு வேற. மற்றது பாபாவை கண்ட சந்தோஷம் இவைகளுக்குள்ள அதிகமா இருக்கு. லேட்டா வார குழந்தைகளுக்குள்ள எல்லாரையும் சொல்லலாது, ஆனா அப்படியான குழந்தைகளும் இருப்பினம்னுதான் பாபா சொல்றேன். போதையோடு இருப்பார்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்து பல நல்ல கருத்துக்களை பெறுவீர்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர், ஆகவே நீங்கள் அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் சத்திய யுகத்தில் இருந்த போது அது உங்களிடம் இருந்தது, ஆனால் இப்பொழுது அது உங்களிடம் இல்லை. இன்னும் இல்லை, சத்திய யுக சொத்து ஆஸ்தி இப்ப கையில இல்லை. இதனாலேயே உங்களுக்கு மீண்டும் அதை தருவதற்காக தந்தை வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு சிலவற்றை விளங்க வைப்பதற்கும் சில விஷயங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள எங்கட சொந்த மண்மத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டிருந்தோம்டா, எவ்வளவுதான் சொன்னாலும் விளங்கவே விளங்காது. ஏன்னா எங்களையே நாங்க பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். விளங்கவே விளங்காது. எங்களோட ஓன் விஷயங்கள்னால நாங்களே எங்களை இறுக்கி வச்சிருக்கிறது. ஆனாலும் பாபா என்ன செய்வாரா? அவைக்கு விளங்க வைக்கிறதுக்கும் யோகத்தில் ஈடுபடுத்துவதற்கும் பாபா கடுமையாக முயற்சி செய்வார். முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார்.
தங்களுக்கு நேரமில்லை என்று சிலர் கூறுவார்கள். சென்டர்ல இருக்கிற வேலை சொல்லிவிடும், எங்களுக்கு முரளி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப என்ன செய்யறது? அப்ப சென்டர்ல நாங்க என்னத்துக்கு இருக்கிறோம்? வீட்டு வேலை பாக்குறதுக்கா? சென்டர்ல இருந்து கொண்டே எனக்கு முரளி படிக்க நேரம் இல்லை, எனக்கு தியானம் செய்ய நேரம் இல்லை என்று சென்டர்ல இருக்கிற சகோதரிகள் சகோதரர்கள் சொன்னா பின்ன என்னத்துக்கு இருக்கிறோம் சென்டர்ல? வீட்டை பராமரிக்கிறதுக்கா? இல்லறத்தவர்களா இருக்கிறோமா? வீட்டுல இருக்கிற வேலையே ஆயிரத்தி வேலையை பார்த்துக்கொண்டு வெளியில தொழில் செய்து கொண்டு முரளி யோகத்துக்கு நேரம் ஒதுக்குவினா? பாபா சொல்லுவார் தானே, 8 மணித்தியாலம் லௌகிக வேலை, 8 மணித்தியாலம் ஓய்வு, 8 மணித்தியாலம் ஆன்மீக கல்வி படிப்புக்குது. அவையிலே கசக்கி புளிஞ்சு நேரம் எடுத்து நேரம் ஒதுக்கிக்க, சென்டர்ல இருக்கிற ஒரு ஆள் எனக்கு ஞானத்துக்கும் யோகத்துக்கும் டைம் இல்லைன்னு சொன்னா இது ஏட்ட காதுல பூச்சி தர கதை? எந்த காதலையே நான் முழங்கணக்குல பூச்சி தரேன், விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு காதலையும் பெரிய பந்தலா ரெண்டு பூ நான் கொண்டு திரியிறேன், ஆனா நினைக்கிறது மெட்ட வேண்ட காதல பூச்சி தரேன்னு. எங்கடதலையிலதான் நாங்களே மண்ணை அள்ளி கொட்டி கொள்றோம். இதைத்தான் பாபா சொல்ற. பாபா எவ்வளவோ கடுமையா முயற்சி செய்யற பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கும் அவையில யோகத்துல இருக்கிறதுக்கும், ஆனா பிள்ளைகள் என்ன சொல்லினமா? தங்களுக்கு நேரம் இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த நினைவின் மூலம் நீங்கள் நிரந்தரமாக நோய்களில் இருந்து விடுதலை பெற முடியும். ஆகவே இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஞானம் யோகம் வியாபாரத்துல ஈடுபட வேண்டும். பௌதிகமாக இங்கே செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. உங்கள் லௌகீக தந்தையை உங்களால் நினைக்க முடிகிறது. எனவே இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கும் தந்தையை மறக்கிறீர்கள். யாராவது உங்களுடைய அப்பா யார், உங்களுடைய அம்மா யார், உங்களுடைய சகோதரங்கள் யார், அதை நாங்கள் மறப்போமா? மறக்க மாட்டேன் தானே. ஆன்மீக குடும்பம் தந்தை எங்களுக்கு நினைவு இருக்கு. உங்களால் நினைவு செய்ய முடிகிறது. எனவே இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கும் தந்தையை மட்டும் ஏன் மறக்கிறீர்கள்? தந்தை கூறுகிறார், பாரத மக்களாகிய உங்களுக்கு 5000 வருஷங்களுக்கு முதலும் நான் ஆஸ்தியை கொடுத்து நீங்கள் உலகத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தினராகவும் பின்னர் வைசிய வம்சத்தினராகவும் ஆகினீர்கள். இப்பொழுது நான் உங்களை பிராமண வம்சத்தவராக்குவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் பிராமணர்களாகும் போது மட்டுமே யாகத்தை பராமரிக்க முடியும். பிராமணர்கள் ஆகினாத்தான் யாகத்தை பராமரிக்கலாம். கோசடுத்தாக்கள் எல்லாரும் பீக்கே இல்லை. கோசடுத்தவையில் எல்லாரையும் அவையிலும் பீக்கே தான், இவையிலும் பீக்கே தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். கோசடுத்தவையில் யாரும் பீக்கே இல்லை. யார் பீக்கேன்னு சொல்லலாம்? யார் பிராமணர்கள்? யார் பிராமணர்கள்? ஏர் பிராமண கோட்பாடுகள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணுமோ, ஏர் தூய்மையான இந்த வாழ்க்கையை வாழினமோ முழுக்க முழுக்க, முரளிய டெய்லி தவறாம கேட்கலாம், இப்படி ஏறிக்கணுமோ, அவையெல்லாம் பிராமணர்கள் தான். பாபா சொல்றார், நீங்கள் பிராமணர்கள் ஆகினால் யாகத்தை பராமரிக்க முடியும். பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. பிரம்மச்சாரியம் காப்பாத்தாதாக்கள் ஆனா கோஸ் எடுத்துட்டான், ஒவ்வொரு நாளும் முரளிக்கு வருகிறான். பிரம்மச்சாரியம் பேணுறது இல்லை. அடுத்தது தூய்மையான உணவு சாப்பிட்றது இல்லை. அடுத்தது முரளிக்கு வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு போற மாதிரி தான் நான் முரளி படிக்கிறேன். அதை வச்சுக்கொள்ளுவோமே. இப்படி சென்றதுக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு வாரம் இப்படியெல்லாம் இருந்தா என்ன நான் பிராமணர் என்று சொல்றது? பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட முடியாது. இறுதி வரை நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் புதிய உலகத்தில் அதிபதிகள் ஆக முடியும். பேறு மிகவும் மகத்தானது. நீங்கள் தந்தையை நினைப்பதில்லை. ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை நினைக்காமல் இருப்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. நீங்கள் தந்தையை மறந்தால் எப்படி ஆஸ்தியை பெறுவீர்கள்? இது ஒரு வருமானம். சாதுக்களும் புனிதர்களும் எந்தவித பேறுகளும் பெறுவதில்லை. அவர்களிடம் தூய்மை சக்தி இருக்கிறது, ஆனால் கடவுளின் சக்தி இல்லை. அவர்கள் கடவுளை கூட தெரியாமல் இருக்கிறார்கள். சாது சன்னியாசிகள்கிட்ட தூய்மையின் சக்தி இருக்குது, ஆனால் கடவுளின் சக்தி அவர்கிட்ட இல்லை. எனவே அவர்களால் எப்படி சக்தி பெற முடியும்? நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள்.
தந்தையே கொடுக்கிறார். பிதாண்டிக்கு நாங்க சொன்னாங்க, ஆமதுரும்மாருக்கெல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன சிஸ்டர் தருவீங்க, நீங்க ஏன் போறீங்க, நீங்களே இறந்து விட்டா, இது ஒரு அலுவலுக்கு போயிருக்கு, ஆமதுரும்மாருக்கு எல்லாமே கொடுக்கலன்னா ஆமதுரு யார் நாங்க யார் என்பது உங்களுக்கு விலகுவோம். அந்த வித்தியாசம் அவை தூய்மையா இருக்கினாம், ஆனா அவளுக்கு கடவுள சம்பந்தம் தொடர்பு இல்லை. நாங்க தூய்மையாவும் இருக்கிறோம், ஆனா நாங்க இல்லறத்துல இருப்போம், ஆனா தூய்மையா இருக்கிறோம், எங்களுக்கு கடவுள தொடர்பு சம்பந்தம் இருக்குது. இப்படி இருந்தா நாங்க அவையில விட மேன்மையான ஆக்கள் தானே. நீங்களே சக்தியை பெறுவீர்கள். தந்தை கூறுகிறார், உங்களே சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்கே நான் வந்திருக்கிறேன். ஒரு குறுகிய காலத்துக்கு உங்களால் தூய்மையாக இருக்க முடியாதா? கோபம் இரண்டாவது தீய ஆவி, மிகப்பெரிய தீய ஆவி காமம். சத்திய யுகத்தில் பாரதம் விகாரம் என்று இருந்தது. அவர்கள் அங்கே மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். இப்பொழுது பாரதம் விகாரம் நிறைந்திருப்பதால் அதன் நிலைமையை பாருங்கள். தந்தை மீண்டும் ஒரு கடவை வந்து பாரதத்தை விகாரமற்றதாக்குகிறார். இருப்பினும் அவ்வாறான தந்தையை நீங்கள் நினைக்க மறக்கிறீர்கள். மாயை மிக விரைவாக உங்களை பாவம் செய்ய வைக்கிறாள். இலக்கு மிக உயர்வானது. நீங்கள் அவ்வாறான தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. நீங்கள் அவ்வாறான தந்தையில் அன்பு செலுத்துவதும் இல்லை. எனக்கு பாபால அன்பு இருந்தா நான் பாபாவுக்காக என்னவும் செய்வேன். என்னவும் செய்வேன்னு சொன்னா, முதலாவது துறவு. சரி, துறவு அர்ப்பணம். நான் எனது என்றது அங்க வரவே இருக்காது. ஒரு அம்மா சமைச்சு போட்டு முதல் தான் வடிவா சாப்பிட்டுட்டு குறைய மிச்சம் இருந்தாலே பிள்ளைக்கு வைப்பா, அப்படியா செய்வா? தான் முதல் நல்ல வடிவா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு குறைவு ஏதாவது இருந்தா பிள்ளைக்கு இன்று வைப்பா, அதாவது பிள்ளைக்கு இன்று வச்சு போட்டு தான் வடிவா சாப்பிட்டுவாவோ? அம்மா மாதிரி என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? தங்களுக்குண்டு ஒன்றை யோசிக்கவே மாட்டேன். அப்படித்தானே, என்னவா இருந்தாலும் நித்திரையா இருக்கட்டும், சமையல் சாப்பாடா இருக்கட்டும், தங்கள சுக சந்தோஷங்களா இருக்கட்டும், தங்களுக்கு ஒன்றுமே யோசிக்க மாட்டேன். எல்லாம் பிள்ளைக்கு 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 உருகிறது தான் அவங்க வாழ்க்கையே. இதுதான் அன்பின் அடையாளம். இப்படி பாபாவுக்குள்ள எனக்கு அன்பு இருந்தா தந்தை மீது, பாபா சொல்ற ஸ்ரீமத்தையும் பின்பற்றாம இருக்கிறோம், விளையாட்டுக்காடி கொண்டிருக்கிறோம், எனக்கு தூய்மையா இருக்கிற கஷ்டமா இருக்கு, அது இது தண்ணில அன்பில்லைன்னு சொல்லு. இப்ப பாபால அன்பு இருந்தா எனக்கு நான் எனக்குண்டு ஒன்று நான் நினைக்கவே மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். அப்படித்தான் நாங்க இருப்போம். நீங்கள் அவரை மறந்து விடுவதாக கூறுகிறீர்கள். அம்மா சமைச்சிட்டு பிள்ளைக்கு சாப்பாடு வைக்க மறந்து போனேன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. பிள்ளை வந்து கேட்டா, அச்சோ பிள்ளை நான் உனக்கு வைக்க மறந்து விடும் இப்படி சொல்லுவாரு, சொல்ல மாட்டாதான். இறுதியில் நீங்கள் தந்தையை மட்டும் நினைக்கக்கூடிய வகையில் குறைந்தபட்சம் ஒரு மணித்தியாலமோ அல்லது அரை மணித்தியாலமோ போதுமான அளவு முயற்சி செய்யுங்கள். இதுவே இறுதி காலங்கள் ஆகும். தங்கள் இறுதி கணங்களில் நாராயணனை நினையுங்கள். நான் நாராயணன் ஆகுகிறேன், நீங்களும் அப்படி ஆகுகிறீர்கள். தந்தை கூறுகிறார், முழுமையான காதலிகள் ஆகுங்கள். இங்க எனக்கு அரகுற காதலி ஒன்றும் வேண்டா. பாபா என்ன சொல்றார், முழுமையான காதலிகள் ஆகுங்கள். நான் தான் என்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை என்ன ஆகுங்க பாபா சொல்ற. என்னை தவிர உங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே பிடிப்பா இருக்க கூடாது, இதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. கலியுகத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்திருப்போம், வந்து இங்க சங்கம யுகத்துக்குள்ள தேடுவோம். ரெண்டு உண்டு, எனக்கு என்னத்தை நான் வச்சு கொள்ளலாம், எனக்கு நான் என்னத்தை குடிக்கலாம், எதெல்லாம் என்னில அன்பு செலுத்தும், நான் என்னத்துல எல்லாம் அன்பு செலுத்தலாம், வந்து சங்கம யுகத்துக்குள்ள வந்து தேடிக்கொண்டு திடீவோம். இந்த பிராமண குடும்பத்துல கூடி நான் அன்பை எதிர்பார்க்க கூடாது, தேடக்கூடாது. நேற்றே நெருக்கம் சகவாசம் நான் தேடக்கூடாது. எனக்கு முழுக்க முழுக்க மனசுல பாபா இருந்தாருண்டா மிச்சமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஒவ்வொருத்தருக்கு பின்னாலே நான் போய் போய்
ஹலோ ஹவ் ஆயு என்னோட அன்பா இருங்கோ, ஹலோ ஹவ் ஆயு என்னோட அன்பா இருங்கோ, இப்படி கேட்கணுமா? கேட்க தேவையில்லை தானே. நான் பாபாவோட அன்பா இருந்தேன்டா மிச்சம் எல்லாம் தானா நடக்கும். அதான் பாபா முழுமையான காதலிகள் ஆகுங்கள் என்ற நாலு பேர்ல அஞ்சாவதா என்னில் மண்டிருக்கு என்று சொல்ல வேண்டாம். தந்தைதான் அருள்பவர். அவர் தந்தையை உங்களுக்கு உரியவர் ஆக்கினால், நீங்கள் தந்தையை உங்களுக்குரியவர் ஆக்கினால், அவர் உங்களுக்கு வழிகளையோ அறிவுரையையோ தருவார். பாபாவுக்கு நாங்க சொந்தமாகினா, பாபா எங்களுக்கு சொந்தமாகினா, பிறகு பாபா எங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் அட்வைஸ் தருவார். ஆனா பாபாண்ட டிரெக்ஷன் அட்வைஸ் கூடி எனக்கு ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லாட்டி நான் இருந்தா அவஸ்தப்படுவேன். எனக்கு இந்த சொந்த மன்மத்தை தான் பின்பற்ற வேணும், ஆனா நான் பாபாவோட தான் இருக்கணும்டா, அது இங்கு சரி வராது. உனக்கு பாபா காதலிகள் ஆகுறேன்னா என்ன முழுமையா அர்ப்பணிக்கணும், மனைவி ஆகுறேன்னா முழுமையா அர்ப்பணிக்கணும். லௌகீகத்துல மனைவியா இருக்கிறார்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் தங்களோட கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அர்ப்பணிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அப்படி ஒண்ணு பாபா எங்களை லௌகீக உறவுகள்ல நடத்துற மாதிரி நடத்துறதும் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் எங்களுக்கு அர்ப்பணிக்க கஷ்டமா இருக்கு? எங்களோட சொந்த மன்மத்துல வாழ்றதான ஏன் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது? பாபா உண்ட சொன்னா, பாபா ஒரு கட்டளையை தந்தா, ஒரு அறிவுரியை தந்தா, அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறது ஏன் எனக்கு ஒரு அழுத்தமா இருக்க வேணும் என்னன்னு யோசிக்கும். அப்ப இந்த அர்ப்பணத்துலதான் எங்கேயோ உதைக்குது அங்கு விளங்குவோம். பாபா யாருக்கு வழிகாட்டலையும் அறிவுரையையும் கொடுப்பாருண்டா, தன்னுடைய சொந்த பிள்ளைகள், தனக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறார்களுக்கு தான். அவர் மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு வழிகாட்டலை கொடுக்க மாட்டார். தங்களை முழுமையா அர்ப்பணிக்காத ஆக்களுக்கு வழிகாட்டல் கொடுக்க மாட்டார். இந்த சொந்த மன்மத்தின்படிதான் நான் நடக்க போறேன் ஒரு உள்ள பிடிவாதமா நின்றா, ஓகே ஃபைன், இனி உங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் இல்லை, இனி உங்களுக்கு அட்வைஸ் இல்லை, நீங்க உங்களோட சொந்த மன்மத்படி போய்கொண்டிருக்கலாம். விட்டுடுவார் பாபா. அதுக்கு பிறகு நீ இழுத்து பிடிச்சு அமர்த்தி வச்சு செய் ஸ்ரீமத்தின்படி என்று பாபா ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உனக்கு உண்ட மன்மத்தின்படி நடக்கிறதான் கம்ஃபர்டபுளா இருக்கா, ரிலாக்ஸா இருக்கா, பீஸ்ஃபுல்லா இருக்கா, ஓகே ஃபைன், அப்படியே நீ செய்து போ. நான் அந்த விளைவு என்னன்னு நீ முகம் கொடுக்கணும். இல்ல நான் பாபாண்ட ஸ்ரீமத்தையும் அட்வைஸ் செய்யும் டிரெக்ஷன் செய்யும் அன்போடு பின்பற்றணுமா இருந்தா எனக்கு பாபாவில ஒரு புரிந்துணர்வு இருக்க வேணும். தந்தை அருள்பவர், அவர் எதையாவது உங்களிடமிருந்து எடுப்பாரா? நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள். நான் உலகத்தின் அதிபதியாகவேனும் ஆகுவதில்லை. நீங்கள் சிவபாபாவுக்கு எதையாவது தானம் செய்வதாக ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் ஒரு ஆஸ்தியை சிவபாபாவிடமிருந்து கோருகிறீர்கள். ஒருவர் மரணிக்கும் தருவாயில் அவரை எதையாவது தானம் செய்யும்படி கூறுவார்கள். அனைத்துமே ஒரு விசேஷ பிராமண குருவுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்களிடம் என்ன இருக்கின்றது? ஒருவர் மரணி கேட்கல விசேஷமா அந்த அந்த சடங்கு செய்ய வார ஆளுக்கு கொடுப்பின. உங்களிடம் என்ன இருக்குது நீங்க எனக்கு தாரதுக்குண்டு? பாபா சொல்ற, நீங்க கற்களையும் கூழாங்கற்களையும் தான் கடவுளுக்கு தானம் செய்கிறீர்கள். ஒரு கோடியில அவர் அந்த கோபுரங்கற்றோருக்கு ஒரு கோடி உடுத்தவராமண்டா பாபாண்ட பார்வையில அது எப்படி தெரியுது? வெறும் கல்லும் சிப்பியும் மண்ணுமா தான் தெரியுது. நாங்க தான் அதை பெருசா பாக்குறோம். உங்களுடைய அனைத்தும் அழிந்து போக இருக்கிறது. நீங்கள் மரணிப்பதற்கு பயப்படுவர் இல்லை. தந்தை கூறுகிறார், இந்த அசுத்த உலகத்திலிருந்து மரணிப்பது நல்லது. 5000 வருஷங்களுக்கு முதலும் நான் எல்லோரையும் நுழம்பு கூட்டத்தை போல் வீட்டுக்கு அழைத்து சென்றேன். உங்கள் தந்தையாகிய நான் மகாகாலன் ஆவேன். நான் உங்களை அரை சக்கரத்துக்கு மரணத்திலிருந்து விடுவிக்கிறேன். அங்கே ஆத்மாக்கள் விடுதலை அடைந்து இருப்பார்கள். சரீரம் முதுமை அடைந்ததும் ஆத்மா அதை விடுவித்து ஆத்மா அதை விடுத்து புதியதொன்றை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே அதிகாலையில் கண் விழித்து பாபாவோடு உரையாடுங்கள். பாபா, இது உங்கள் அற்புதம். நீங்கள் வந்து என்னை சொர்க்கத்தின் அதிபதியாக்குகிறீர்கள் என்று நான் கனவில் கூடி நினைத்ததில்லை. நான் கார் இருளில் இருந்தேன். பாபா, இது உங்கள் அற்புதம். நான் நிச்சயமாக உங்கள் கற்பித்தல்களை பின்பற்றுவேன். நான் எந்த பாவச்செயல்களும் செய்ய மாட்டேன். நான் முதலில் காமமாகிய தீய ஆவியை உதைத்து தள்ளி விடுவேன்.
நான் வெளி உலகத்துல காமத்தை விட்டுட்டு வந்து உள்ளுக்குள்ள வந்து எனக்கு இங்க சகவாசம் தேடக்கூடாது. இங்க வந்து எனக்கு ஆக்கள்ல நெருக்கம் சம்பந்தம் ரெண்டு தேர்றனா இருந்தா அதுவும் வந்து காமத்தின் சுவடுதான். கருவிகள் என்னோட நெருக்கமா இருக்கணும், நான் கருவிகளுக்கு நெருக்கமா இருக்கணும், இந்த குறிப்பிட்ட பிராமணர்கள் என்னோட க்ளோஸா இருக்கணும், இப்படியெல்லாம் சரீர ரீதியான சம்பந்தங்களை நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா சரீர ரீதியான எதுவுமே எதிர்பார்க்கறது விரும்புறது ஆசைப்படுறது அதே எனக்கு ஒரு சுகமா கம்ஃபர்டபிளா ஒரு சேஃப் ஜோனா நினைக்கிறது இது எல்லாமே காமத்தின் சுவடுதான். அப்ப வெளிப்படையானது இப்ப கோபம் வந்தா கைய காலத்துக்கு அடிச்சா வார்த்தைகளை கொட்டி பேசினா இல்ல சிலவுல மனசுக்குள்ள கிடந்து மனைஞ்சு கொண்டிருந்தாலும் அதுவும் கோபம் தானே. ஆத்லீம் எனக்கு வெறுப்பு இப்படி எல்லாம் எதிர்மறையான உணர்வுகளுக்குள்ள இருந்தா அதுவும் கோபம் தானே. அந்த மாதிரிதான் காமத்துக்கும் சூட்சுமமான பக்கங்கள் நிறைய இருக்குது. பாபா தான் செய்யும் முயற்சிகளை பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார். பாபா நாங்கள் சரீரமற்று இங்கே வந்தோம், அத்துடன் இந்த பழைய உலகத்தை மறப்பதற்கு நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நினைக்கிறோம். சிவபாபாவுக்கு அதிகளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆகவே அவருக்கு அக்கறையும் இருக்கிறது. பிரம்மாவுக்கும் அக்கறை இருக்கிறது, பல குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே மிகவும் சௌகரியமாக இருக்கும் வகையில் மிக நன்றாக பராமரிக்கப்பட்டார்கள். இங்கே நீங்கள் கடவுளின் வீட்டில் இருக்கிறீர்கள், இங்கே தீய சகவாசம் இல்லை. தந்தை நேரடியாகவே உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், நான் உங்களுடனேயே உண்பேன் உங்களுடனேயே இருப்பேன். சிவபாபா இவருக்குள் வந்து குழந்தாய் குழந்தாய் என்று பேசுகிறார். அவர் கூறுகிறார், எனது அன்பிற்கினிய குழந்தைகளே, நீங்கள் விகாரத்தில் ஒருபோதும் ஈடுபட மாட்டீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள் சொல்ற. தூய்மையினால் எனக்கு உதவி செய்வதால் நீங்கள் பாரதத்தை தூய்மையாக்குவீர்கள். நீங்கள் தைரியமாக இருக்கும் போது தந்தை உதவி செய்வார் தூய்மையா வாழ்றதுக்கு. குழந்தைகளாகிய நீங்கள் என்னை நினைக்க மாட்டீர்களா? நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த வியாபாரத்தை செய்கிறோம், நாங்கள் பாரதத்தை சொத்தமாக்குகிறோம். முயற்சி செய்பவர்கள் உலகத்தின் அதிபதி ஆகுவார்கள். காங்கிரஸ் கட்சி பாபுஜிக்கு மகாத்மா காந்திக்கு அதிகளவு உதவி செய்தது, அவர்கள் அரசாங்கத்தை பெற்றார்கள், ஆனால் அது ராமராஜ்யமாகவில்லை. நாளுக்கு நாள் மக்கள் தொடர்ந்து அதிகளவு சமூக பிரதான ஆகிறார்கள். தந்தை வந்து உங்களை சந்தோஷ தாமத்தின் அதிபதிகள் ஆக்குகிறார். அரைக்கல்பமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்குரிய சாராம்சம், உண்மையான காதலிகள் ஆகுங்கள். ஒரே ஒரு அன்பிற்கினியவரோடு உங்கள் புத்தியின் யோகத்தை இணையுங்கள். உண்மையான காதலிகள் ஆகுங்கள். ஒரே ஒரு அன்பிற்கினியவரோடு உங்கள் புத்தியின் யோகத்தை இணையுங்கள். உங்கள் புத்தி அங்குமிங்கும் அலையாமல் இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். புத்தியின் யோகம் பாபாவோட இருந்தா நான் பாபான்னு சொல்லுபடி நடந்து கொண்டு போவேன். எந்த சொந்த எண்ணங்களும் அதுக்குள்ள கலக்க மாட்டேன். இது சரியோ அது பிள்ளையோ, இப்படித்தான் செய்யணுமோ அப்படித்தான் செய்யணுமோ, ஏன் இப்படி செய்தா என்ன, ஏன் அப்படி செய்தா என்ன, இப்படியான எண்ணங்களுக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். அவையில் இவையில் இருந்து ஒருத்தரையும் பார்க்க மாட்டேன். இதுல கவனமா இருக்கும். பாபா தவிர எனக்கு வேறு ஒன்றும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. பேறுகளை உங்களுக்கு முன்னால் வைத்தவாறு தந்தையை எப்பொழுதும் நினையுங்கள். தூய்மையாகுங்கள். பாரதத்தை சொர்க்கமாக்கும் வியாபாரத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம். ஒரு மகாவீரர் ஆகுவதால் எப்போதும் பயமின்றியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீர்களாக. ஒரு மகாவீராயிருந்து பயமில்லாமல் இருந்துன்னு சொன்னா அகங்காரத்தோட சண்டித்தனம் காட்டுறது, அது இல்ல பயம் இல்லாமல் இருக்கிறது. பயம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னா என்னது, எனக்கு வெளியில இருந்து வர பிரச்சனைகள் சவால்களை கண்டு நான் பயப்படுறேன்,
நான் தூய்மையா வாழ்றது வழி கிடைக்க உலகமே புதாகாரமா எனக்கு கேன்ஸ்டா திரும்பி நிற்கும். இதுகளையெல்லாம் கண்டு நான் பயப்படுறே இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீர்கள். ஆக சந்தர்ப்பம் அப்படி இருந்தது, சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, நான் என்ன செய்யறது என்று சொல்லக்கூடாது. பிரச்சனைகள் அப்படி இருந்தது, அதால்தான் நான் அப்படி செய்தான் என்று, இதனாலேயே நாங்கள் தோத்து போனோம் என்று மகாவீரர்கள் ஒருபோதும் சாக்கு போக்கு உருவாக்க முடியாது. சிச்சுவேஷன் அப்படி பிராக்டிக்கலா அந்த இடத்துல நின்றா தான் உங்களுக்கு விளங்குறது விளங்கப்பட்டு நிற்கிறவரே இருந்தோம். நாங்கள் சொன்ன சொல்லுக்குள்ள கட்டுப்பட்டு நிக்கிறீல, தங்கட எண்ணத்துக்கு எல்லாத்தையும் மாத்துறது, மாத்தி போட்டு வந்து பாபாக்கு சொல்றது, பாபா நான் டீ வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு பெரிய அதிகாரி எப்படி சந்திக்கிறோம் வைப்போம், டீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனா அவர் முதலே கண்டீன் ஓட பண்ணி முன்னால வந்திருந்துச்சு. அவர் குடியுங்கோ குடியுங்கோன்ற எனக்கு என்ன செய்யறன்னு தெரியல, எடுத்து மட மடன்னு குடிச்சு போட்டு வந்துட்டேன். வந்து ஏடிய குடிச்சிட்டு வந்த நீங்க என்ன கேட்டா, நாங்க எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அவரோ ஓட பண்ணியாச்சு வந்துச்சு, இப்ப பால்மா இல்ல விலதானே அதுதானே இதுதானே, நாங்க எவ்வளவோ பேர் தீ குடிக்க பால் பிள்ளைகளுக்கு பால் வாங்க கூடிய வசதி இல்லாம இருக்கணும், நீங்க தீய ஊத்தே இல்லாது குடிச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்ல, நந்த உயர் அதிகாரி சொல்லி போஸ் பண்ணி கொண்டிருக்கிற, நாங்க ஒரு சேவைக்கு ஒரு உதவி கேட்க போயிருக்கிறோம் என்ன செய்யறது. அவர் சொல்றதெல்லாம் சரி, கேஸ் விலை, மண்ணெண்ணெய் விலை, பால்மா விலை, இந்த விலையில எப்படி எல்லாம் இருந்துட்டு உங்களுக்கு நூறு தினட்டி இப்ப நீங்க குடிக்கலன்னு சொன்னா வேஸ்டா போயிடும். கடவுளை நினைச்சு கொண்டு நீங்க குடியுங்க பரவாயில்ல, அந்த உயர் அதிகாரி சொல்ற அவருக்கு நல்லா தெரியும் பிரம்மா குமாரி குடிக்க மாட்டேங்க என்ன செய்யறது. சிச்சுவேஷன் பிராக்டிக்கல், பிராக்டிக்கலா அந்த இடத்துல இருக்கிறீங்க, சிச்சுவேஷன் வந்து என்ன செய்யறது. இப்ப அந்த உயரதிகாரி எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சேவையை செய்யறதுன்னு முன் வைக்கிறார், ஆனா இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் முன்னால, இப்ப என்ன செய்யறது. அப்பாட திருஷ்டி அதுகளை கொடுத்துட்டு நாங்கள் பிடிக்கணும், அப்பாட சேவை காண்டித்தானே நாங்கள் வேதன்றோம். அப்படி பாபா ஒரு நாளும் சொல்லல, அப்படி ஒரு நாளும் சொல்லல. அதான் பாப்பா சொல்றாரு, தூய்மை என்ற விஷயத்துல நான் பக்காவா இருக்கவே, நான் உறுதியா இருக்கோம். சேவைக்கு யார் பொறுப்பு, சேவைக்கு யார் பொறுப்பு, என்ன தூய்மையா வாழ சொல்லி சொல்றது யாரு அப்பா? சேவைக்கு யார் பொறுப்பு, பாபாதான் பொறுப்பு. என்ன தூய்மையா வாழ சொல்லி வலியுறுத்துறதும் யாரு, உயிரே போனாலும் உங்க தர்மத்தை நீ கைவிடக் கூடாது என்று சொல்றதும் அதே பாபா தான். இப்ப நான் ஒரு பிரசிடென்ட்டுக்கு, பிரசிடென்ட் நாட்டு ஜனாதிபதிக்கு முன்னால போயிருக்கேன், அது டாப் லெவல் விஐபிஸ் இருக்கணுமே ஒரு கொஞ்சம் பேர், ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கு முன்னால நான் போயிருக்கிறேன்னு வைப்பேன். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இனி அடுத்தது, இப்ப ஒரு ஆமியில இருக்கிற ஒரு ஆள் வேற வழி இல்லை, அவர் அதைத்தான் சாப்பிடுவோம், இப்படி இருக்கேக்கல, அல்லது கடும் பந்தனத்துல வீட்டுல வேற வழி இல்லாம தூய்மையா இழந்த போனா அங்க வீட்டுல கொலைதான் நடக்கும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் திருஷ்டி கூட்டு சாப்பிடும்போது அதுவும் டிரெக்ஷனின் படிதான் நாங்க செய்வோம். அப்ப இந்த இடத்துல நான் தீய குடிக்காம வந்தா அந்த விளைவுகளுக்கு எல்லாம் ஏர் பொறுப்பு, ஏர் பொறுப்பு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நான் அதுக்கு திருஷ்டி கொடுத்துட்டு தீய குடிச்சிட்டேன் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பாபா தான் பொறுப்பு. அப்படி நான் குடிக்காம வந்தேன், அதுக்கு பாபா தான் பொறுப்பு, சேவைக்கு பாபா தான் பொறுப்பு. அப்பாவில் என்ன நினைப்பினாம், இன்னொன்று அவையில் என்னவும் நினைக்க வாய்ப்பு இருக்குது அந்த உயர் அதிகாரிகள், நான் இல்லை நாங்க குடிக்கிறது இல்லை என்று இருந்தா இந்த காலத்துல சைவ சமயத்திலேயே எத்தனையோ கோட்பாடுகளை தங்கட வசதிக்கேத்த மாதிரி நல்லா மாத்தி வச்சிருக்கலாம், நல்லா மாத்தி வச்சுக்கணும். பிராமண ஐயர் மாதிரி குருக்கள் மாதிரி அண்டிக்குறால் சொல்ற நாளடைவுல பிராமணர்கள் ஒரு சமுதாயமே இல்லாமல் போயிருமோன்னு பயமா இருக்கான் லொக்கிக்ல.
அத சொல்றாரு. ஏன்னா அவ்வளவுக்கு ஐயர் மேரில மாறி மாறி போயினம்மா, புதுசா வர ஐயர் ஜெனரேஷன் எல்லாம் வேற வேற இதுகளுக்குள்ள போயினம்மா. இப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த பிரம்மா குமாரிகள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கின்ற தங்களோட தாரணையில என்றது ஒரு பெரிய சேவையா அமையுமா இல்லையா? அமையுமா இல்லையா? அந்த ஒரு பக்கமும் இருக்கல்லோ. இது பாபாவில நான் வச்சுக்கிற நம்பிக்கை. பாபா தான் சேவைக்கு பொறுப்பு. இந்த தீயை குடிக்கிறதால இந்த சேவை இல்லாமல் போக மாட்டா பரவாயில்ல, இல்லாம போறது வேற சேவையா இல்ல. ஆனா பாபான ஸ்ரீமத்தை நான் செத்தாலும் மீற மாட்டேன். இந்த நான் எந்த தாரணையில ஸ்ட்ராங்கா இருந்தேன்டா, அவைகளுக்கும் எங்கள் ஒரு தனி மரியாதை வரும், பாபாவும் பொறுப்படுப்ப. என்ன பிள்ளை தண்ட எண்ணத்துக்கு டிரெக்ஷனை மாத்தேல, நான் அந்த சிச்சுவேஷன்ல முடிவெடுக்கிறேன் சொல்லி கொண்டு டிரெக்ஷனை மாத்தேல, தண்ட சொந்த மண் மத்த அதுக்குள்ள கிளக்கியில. இந்தபடியா பாபா டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பார் அந்த இடத்துல. ஏன்னா குடிக்காம வாரேன் எந்த வீம்பு தன் தலை இல்லை பாபாண்ட பேர், பாபா பாபா பாபாண்ட டிரெக்ஷன், இதை நான் மீறக்கூடாது என்றதுக்காண்டி நான் அப்படி செய்யறேன். அதாலதான் சந்தர்ப்பங்கள் அப்படி இருந்தது, பிரச்சனைகள் அப்படி இருந்தது, இதனால் தான் நான் தோத்து போய்விட்டேன் என்று மகாவீரர்கள் ஒருபோதும் சாக்கு போக்குகள் உருவாக்க முடியாது. பிரச்சனைகளின் கடமை வருவது, மகாவீரர்களின் கடமை, மகாவீரர்களின் கடமை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பது. அந்த இடத்துல நான் ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப மரியாதையா, ரொம்ப பணிவா, இல்ல சார் கோவிக்க வேணாம், குறை நினைக்க வேணாம், நான் குடிக்கல என்று சொன்னா அவ இல்ல யாரும் பைஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க. எங்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்துல யாரும் பைஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்க. நாங்க தான் பயந்து பயந்து உலகம் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்க முடியும் நினைச்சு நினைச்சு முக்கியமான கோட்பாடுகள் எல்லாத்தையும் மீறி கொண்டு போய் எங்களை நாங்க ஒரு உறுதி இல்லாத ஆக்கலாக்கி கொள்வது. இப்ப பிரச்சனைகளோட கடமை வாரது, மகாவீரர்களாகிய உங்களுடைய கடமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, தோற்கடிக்கப்படாமல் இருப்பது, இது எங்களோட கடமை. எப்பொழுதும் பயமில்லாதவராக இருந்து அப்ப அந்த சூழ்நிலைக்கு பயந்து நின்றா தானே நான் எந்த எண்ணத்துக்கு எண்ணத்தை அவர் செய்ய விளைக்கிடுவேன். பயப்பட தேவையில்லை, தைரியமா நாங்க இருக்கிற மாதிரி இருந்து கொண்டு போகலாம். பயமில்லாதவராக இருந்து வெற்றியாளர் ஆகுகின்றவர் தான் ஒரு மகாவீரர் ஆவார். அதுக்கு சரியான தைரியமும் துணிவும் தேவை. நான் பாபான கோட்பாட்டுக்குள்ள நிக்கிறதுக்கு என்னதான் ஆனாலும் எந்த நிறுவனத்துக்கு இருக்கிற கோட்பாடுகள்ல நான் தாண்ட மாட்டேன், எனக்கு என்று சொல்லப்பட்ட கட்டளைகளை நான் மீற மாட்டேன் என்று இருக்கிறது தான் கௌரவம். சூழ்நிலைக்கும் பிரச்சனைகளுக்கும் மனுஷருக்கும் பயந்து கொண்டு எந்த எண்ணத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்து கொண்டு போனேன்டா, நான் மகாவீர் இல்லை, நான் தோத்து போறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் தோத்து கொண்டுதான் போறேன். அற்பமான சூழ்நிலைகளில் பலவீனமானவர்கள் ஆகிவிடாதீர்கள். வெற்றியாளர்களான மகாவீரர் ஆத்மாக்களின் மனங்கள் ஒவ்வொரு பௌதிகமான அடியிலும் சந்தோஷமாகவே இருக்கும். பௌதிகமான அடியில பிசிக்கல் வேர்ல்டுல சிச்சுவேஷனை தான் பாபாண்டிக்கு கதைக்கிறார். ஏன்னா பாபா எங்களை எந்த நேரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நான் செய்யறது சரியா பிள்ளையான்றத பாபாவே எனக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்ப பௌதிகமான ஒவ்வொரு அடியிலையும் மகாவீர் ஆத்மாக்களோட மனங்கள் சந்தோஷமா தான் இருக்கு. அவர்கள் ஒருபோதும் சோகமாக இருப்பதில்லை. அவர்கள் கனவுகளில் கூடி துன்பப்பட முடியாது. ஸ்லோகம் துன்பப்படுறா இருந்து அழுது கொண்டிருக்கிறதான் இல்ல, மனம் குழம்புறது, மனசுக்குள்ள இருந்து மெனையிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ஹோப்லெஸ் ஆகுறது, தன்னில நம்பிக்கை இல்லாம போறது, எல்லாமே இது எல்லாமே துன்பத்தின் அடையாளம்தான். ஸ்லோகம் எப்போதும் எல்லோருக்காகவும் நன்மை பயக்கும் உணர்வுகளோடு இருங்கள். இவையே ஒரு ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கும் ஆத்மாவின் தகுதிகள். எப்பவும் எல்லாருக்கும் நன்மை பயக்கும் உணர்வுகளோடு இருங்கள். இதுதான் ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கும் ஆத்மாவின் தகுதிகள். எல்லாருக்கும் நன்மை பயக்கிறேன்னு சொன்னா எல்லாரையும் தடவி கொண்டிருக்கிறேன் இல்லை, அன்பு வாட்டா தடவி கொண்டிருக்கிறேன் இல்லை. ஒரு பிள்ளை ஒரு புல விட்டுட்டது டிக்டேஷன்ல இருந்தா
நூறு நேரம் திருப்பி எழுது டீச்சர் சொன்னா அதுவும் நன்மை பயக்கும் உணர்வுதான். ரெண்ட பவரை காட்டுறதுக்கோ டீச்சர் சொல்ற அப்படி நூறு தரம் திருப்பி திருப்பி எழுதுங்க. உனக்கு அத மனசுல உறுதியாகணும் தெளிவாகணும் எது சரியான ஸ்பெல்லிங் வேண்டது வேண்டதால நூறு தரம் எழுது என்று சொல்லுவார். இது நன்மை பயக்கும் உணர்வு. இல்ல பரவாயில்ல அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்த கூடாது என்று தொடர்ந்து குழவிடு என்று விட்டுட்டு இருந்தா அது அக்கறை இல்லைன்ற அர்த்தம். ஓம் சாந்தி.